லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் விஜய், த்ரிஷா, சஞ்சய் தத் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகிட்டு இருக்க படம் தான் லியோ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. படம் ரிலீஸ் ஆக இன்னும் 3 மாதமே இருக்க நிலையில் இப்போவே படத்துக்கான வியாபாரம் ஆரம்பமாகி பேச்சுவார்த்தைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்காக தயாரிப்பாளர் நிர்ணயிச்சிருக்க விலையை கேட்டிங்கன்னா வாரிசு படத்தோட விலையை விட டபுள் மடங்காக இருக்குன்னு கோலிவுட் வட்டாரங்களில் பேச்சுகள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. வாரிசு படமே பார்த்தீங்கன்னா பல ஏரியாக்களில் திருப்தியான வசூலை எட்டாமல் நஷ்டமடைஞ்சதாக சொல்லப்படுற நிலையில் லியோ படத்துக்கு இவ்வளவு விலையா அப்படின்னு அவங்கெல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களாம். லோகேஷோட முந்தைய படமாக ரிலீஸ் ஆன விக்ரம் படத்தோட வசூல், விஜயோட மார்க்கெட் நிலவரம், படத்தில் நடிச்சிருக்க நடிகர்கள் இதையெல்லாம் சொல்லி தான் தயாரிப்பாளர் தரப்பில் வியாபாரம் பேசுகிறாங்களாம். விக்ரம் படத்தை விடவும் லியோ படம் அதிகம் வசூலிக்கும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துட்ருக்காங்களாம் தயாரிப்பு தரப்பில் இருந்து. ஆனாலும் விநியோகஸ்தர்கள் தயங்கிக்கிட்டு தாங்க இருக்காங்க. அதே சமயம் இந்த படத்தை மொத்தமாக வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெட் ஜெயண்ட் நிறுவனமும் முயற்சி பண்ணிகிட்ருப்பதாக சொல்லப்படுது. விஜய் அரசியலுக்கு வர்றதா சொல்லப்படுற நிலையில் லியோ படத்தோட வரவேற்பு, வெற்றி, வசூல் இதெல்லாம் விஜய்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது.